दंड सोर मटा वयसान बुद्धि ना उड़ विड़ा इनके கடைசி காலத்துல அற வைத்து ஜீவனுக்கு வழி செய்யாம போயிட்டோமேன்னு அவமானத்திலே புழுங்கி போயிட்டு இருக்கற நாங்க எப்படிமா மத்தவங்களை பழி வாங்க முடியும்? அதுலயும் எங்க வைத்தையும் நீ நினைச்சு நாங்க பெத்தவங்களையும் காபந்து பண்ணி இந்த வீட்டை அன்னலட்சுமியா நீ இருக்க. உன்ன போய் பழி வாங்க நினைச்சா அது எங்களையே நாங்க பழி வாங்கிக்கிறது ஆயிடாதா? அனி காலையில ஒரு கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டா போனீங்களே என்ன ஜனி? ஐயோ அனி என்ன ஜி உங்களுக்கு ஏன் உங்க மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ இந்த மாதிரி உங்களை பார்த்ததே இல்ல அனி. இன்னும் என்ன ஆகணும்? இன்னைக்கு ஒரு தீராத அவமானத்தை சந்திச்சிட்டு வந்திருக்கேன். ஐயோ என்ன சொல்றீங்க? ஏ ரட்சகதாய் அவமானப்படுத்துறதுக்கு இந்த நாட்ல யாருக்கு தைரியம் இருக்கு? அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க அனி, உங்க காலடியில விழ வைக்கிறேன். வேற யாரா இருந்தாலும் அவங்களை ஃபேஸ் பண்ற தைரியம் என்கிட்ட இருக்கு. ஆனானா உறவுக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவன தெரிஞ்ச சிலர் அத சாதகமா பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. அதான் என்னோட வேதனை. என்ன சார்ந்த எல்லாரும் அவங்க உங்க தேவைக்கேத்த மாதிரி என்ன பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு அவமானம் வந்தா கவலைப்படாதன்னு சொல்றதுக்கு யார் இருக்காங்க? ஏ செலவே நான் ஒருத்தியே தான் சுமந்தாகணும். ஐயோ அனி, இந்த ராஜு உயிரோட இருக்க வரைக்கும் உங்க வாயால அந்த வார்த்தை சொல்லாதீங்க அனி. அது மட்டும் என்னால தாங்க முடியாது அனி. நீங்க யார் என்ன சொன்னாங்க மட்டும் சொல்லுங்க, அவங்கள நான் பாத்துக்கறேன். கம்பீரமா கல்யாணத்துக்கு போன இடத்துல நல்ல மரியாதையோட தான் தாலி எடுத்து கொடுக்க போனேன். அப்போ உன் தம்பி தான் எல்லாம் செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். என்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கான். நான் கோயிலுக்குள்ள நுழையும் போது விழுந்து விழுந்து உபசரிச்சவங்க எல்லாம் நான் திரும்பி வரும்போது அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. இந்த பாதிப்பு எனக்கு மட்டும்தானா, நம்ம குடும்பத்துக்கு இல்லையா? யாராவது நினைச்சு பாக்குறாங்களா என்ன? இங்க யாருக்காவது பொறுப்பு இருக்கா? ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாங்க. அப்படிலாம் இல்ல அண்ணி, நான் எப்பவும் சும்மா இருக்கிறவன் தான். ஆனா உங்களுக்கு ஒரு கலக்கம்னா அது என்னால தாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது அண்ணி. இனிமே உங்க பக்கம் வராத மாதிரி இந்த மாதிரி தப்பு ஏன்டா செஞ்சேன்னு அவ காலத்துக்கு வருத்தப்படுற மாதிரி நான் பண்ணல. உங்க காசு நான் வாடுறதுல அர்த்தமே இல்ல அண்ணி. நான் வரேன். எங்க போறீங்க? என்னால உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? எல்லாருக்கும் சம்பாரிச்சு கொட்டி அவமானப்படுறதே என் தலை விதி. நானதுக்கு அப்புறம் சண்டை போட்டு என்ன ஆக போகுது? பாவம் சின்ன பொண்ணு தானே, கேட்க கூடாது உங்க பேச்சை கேட்டு ஆடி இருக்கா. விடுங்க, ஏவனவங்களை விட்டுட்டு அம்பன் வந்து என்ன பண்றது? அந்த பிரகாஷ் நான் சும்மா ஓட போறது இல்ல. உங்களுக்கு கூட நான் இருக்கேன் நீ. இந்த விஷயத்தை இதோட என்கிட்ட விட்டுருங்க. நீங்க பேசாம நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்க விஷயத்துல நான் எப்படி பட்டவன்னு எல்லாருக்கும் காமிக்கிறேன். டேய் ராஜு, நில்லுடா. நான் சொல்றது கேளு. டேய், நாலு பேருக்கு முன்னாடி குடும்பமா நான் அசிங்கப்படுற மாதிரி பண்ணிடாதே. நில்லுடா. உங்க புள்ளையும் மருமகளும் கல்யாணத்துல வச்சு என்ன அவமானப்படுத்தினது தப்பா தெரியல. இப்ப இவர் நியாயம் கேட்க போனா அது தப்பா போயிடுச்சா? வயசுக்கு ஏத்த மாதிரி அறிவு வேண்டாம். எனக்கு ஒரு அவமானனா நீங்களும் ஏன்னு கேட்க மாட்டீங்க?
கேக்குறவங்களையும் கேட்க விட மாட்டீங்க. பின்ன எப்படி இந்த குடும்பம் உருப்படும்? இத பாருங்க. இது ஓகேவா? வேற மாடல் காட்டு. வேற மாடல் காமிங்கமா. இது பாருங்க. இதுல ஃப்ரில்ஸ் எல்லாம் வெச்சிருக்க. இல்ல அந்த மாதிரி ஃப்ரில் இல்லாம வேற ஏதாவது காமிங்க. இதுல ஃப்ரில்ஸ் இல்லாம பட்டன்ஸ் வெச்சி வரும். ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க. இல்ல வேண்டாங்க. வேற கடைக்கு போய் பார்க்கலாங்க. அக்கா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முதல் கஸ்டமர் நீங்க. வாங்காம போனீங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி சரி எடுக்குறோம். என்னால எதுக்கு மனசு கஷ்டம்? இதுல ஒன்னு அதுல ஒன்னு கொடுங்க. சரிங்க. இந்த ஒயிட் கலர், இந்த yellow கலர். நீங்களே போய் அங்க பில் போட்டுக்கோங்க. ஓகே, थैंक यू. தேங்க்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? நான் செலக்ட் பண்ணிட்டோம். எது எடுத்துக்கிங்க? இதுவா? இத ட்ரை பண்ணுங்க. இந்த கலர் நல்லா இருக்கும். थैंक यू. வரங்க. பாத்தியா பாத்தலகவதியே, வெறும் கையோட போக வேண்டிய கஸ்டமரை சாமாத்தியமா பேசி 1500 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டா. இவகிட்ட தான் நாம எல்லாம் கத்துக்கணும். ஹாய் திலகா. யோ, யார் ஏ நீ? வியாபாரம் பண்ண இடத்துல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க. தபார், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது. உன்கிட்ட சம்பளம் வாங்கல, அவங்க கிட்ட வச்சுக்கு இந்த அதிகாரம் எல்லாம். புரிஞ்சுதா? பெருசா பேச வந்துட்டேன். ஏய், பாடி வெல்ல, பாடி வெல்ல, பாடி சொல்றல்ல. யோ யோ, கேட்டுட்டே இருக்கல்ல. டியூட்டி நேரத்துல வந்து கலட்ட பண்ணிட்டு இருக்க. அவ என் ஸ்டாஃப். இப்ப போறியா? போலீஸ் போன் பண்ணட்டுமா? ஏய், என்ன சும்மா கத்துற? தபார், அவ என் பொண்டாட்டி. எங்க சட்டம் பேசுறே நீ? ஏய் திலகா, என்னடி இது? உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு என் கடை தான் கிடைச்சதா? ஏய் தபார், நான் உன்னோட பெரிய ஆள், இந்த கடையே இருக்காது. ஜாகிரதை. ஏடி, எவ்வளவு தைரியம் இருந்தா 5 நிமிஷம் தள்ளிடுவே. உன்னை கேட்க ஆள் இல்லைன்னு குளிர விட்டு போச்சா உனக்கு? அண்ணியோட பிரச்சனை பண்றதால உன்னை வீடு விட்டு துரத்து விட்டேன். அப்ப கூட இந்த ராஜு உயிரோட இருக்க வரைக்கும் என் தெய்வத்தை யாராலும் அசைக்க முடியாது. புரியுதா உனக்கு? நிறுத்துப்பா, கொஞ்சம் கூட மனிதா மனமே இல்லாம இப்படி போட்டு அடிக்கிறீங்க. நாடகம் பண்ண சொன்ன இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் வேலை கிடைச்சிருக்க நீ. இதுலயே தெரியல உன் லட்சணம் என்னன்னு. பெருசா பேச வந்துட்டேன், போறியா இல்லையா? கட்ன பொண்டாட்டி அடிச்சா உனக்கு தானப்பா அசிங்கம். இதுக்கு மேல பேசினா உனக்கு தான் அசிங்கம். கழுத்துல இருக்கறனால இவ்வளவு ஆட்ட போடுற? இன்னொரு வாட்டி அண்ணி விஷயத்தை தலையிட்ட நீ, இந்த தாலி அறுத்து வச்சுட்டு உன உயிரோட புதைச்சிருவேன். பர்மா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் வேலைக்கு வச்சிருந்தா என் வியாபாரம் என்ன ஆகுறது? இந்தா இதல கையெழுத்து போடு. இந்த காசை வாங்கிட்டு வேற இடம் பாத்துக்கோ. அக்கா, இப்படி திடுதப்பன் சொன்னா எங்கக்கா போவேன்? இனிமே அவர் வராம நான் பாத்துக்கறேன்க்கா. அத எப்படி வேணாலும் நீ பாத்துக்கோ. இப்ப என்ன விட்டுடு, என் வியாபாரம் கெட்டுடும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கறேன். வண்டி பஞ்சரா? ஹெல்ப் பண்ணுமா? பொங்கடா போறீங்களா?
என்ன பெருசு பதில காணோம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா யோசனை பண்ணி சொல்றேன் எத்தனை என்ன ஐயோ பாரா நம்ம வயசுல ஒண்ணுக்கு நாலு பொண்ணுங்களை இவர் சைட் அடிப்பாரா ஆனா இவரால சைட் அடிக்க முடியாத நிலைமை வரும்போது நாமலாம் சைட் அடிக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாரா என்ன பெருசு நியாயம் இது இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு நமக்கு வயசானதுக்கு அப்புறம் இவரை மாதிரி யாருக்கும் அட்வைஸ் பண்ண கூடாது போகப்பா உங்ககிட்ட போய் வாயை குடுக்கும் டேய் இவர்ரா என்ன அந்த பெருசு மாதிரி நினைச்சிடாத உங்ககிட்ட நல்ல படிப்பு இருக்கு திறமை இருக்கு வெளியே உன் குடும்பத்துக்கு நல்ல மரியாதை இருக்கு நீ நினைச்சா எங்க வேணாலும் வேலைக்கு போலாம் ஏன்டா போக மாட்டேற டேய் ஏமே வேறடா என்ன ஏம அண்ணியோட சம்பாத்தியத்திலே தின்னுட்டு ஊர் சுத்துறதா அவங்க சம்பாத்தியத்துல சாப்பிடறதால தானே உங்க அண்ணி உங்க அப்பா அம்மாவை கேவலப்படுத்துறாங்க அதை என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா நீ டேய் 10,000க்கும் 15,000க்கும் வேலையில சேர முடியாது ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கிற பிசினஸ் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் டேய் என்னடா திடீர்னு தமிழ் பிதாமகன் ஆயிட்ட எல்லாரும் எப்படிதாண்டா பட்டையை கேட்டு விடுறீங்க நான் என்ன சொல்றேன்னா கனவு காணணும் பெருசா கனவு காணணும் மலைக்கு குறி வச்சாதான் ஒரு புலியாவது பிடிக்க முடியும் எலிய குறி வச்சா எறும்பு கூட கிடைக்காது இதையே நீ வேலைக்கு போயிட்டு செய்யக்கூடாது வேலைக்கு போனா நிறைய கனெக்ட்ஸ் கிடைக்கல இப்படியே கனவு கண்டுட்டு இருந்தேன் வச்சுக்கோ நீ அன்னிதாசனா மாற வேண்டிதான் என் அண்ணி ரேஞ்சுக்கு 1% கூட கீழே போயிடக்கூடாதுங்கிறதா ஏம் வேலைக்கு போனா 40-50-60,000 சம்பளத்துக்கு தான் போகணும் எனக்குன்னு தனி ஆபீஸ் தனி செக்ரட்டரி கடைசியில என்னோட அவுட் புட் என்னன்னு பாக்குற ஒரு ஆள் கிட்ட தான் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் சும்மா 9 பேசிக்கிட்டே இருந்தா ஃபைல எடுத்து மூஞ்சில வீசிட்டு நான் வந்துட்டே இருப்பேன் எவனாவது என் திறமையை நம்பி வேலை கொடுக்கட்டும் அப்ப நான் செய்யறேன் இல்லனா அந்த வாய்ப்பு வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அது வரைக்கும் நீங்க யாரும் சொல்லக்கூடாது டேய் உன் திங்கிங்லாம் கரெக்ட் தான் ஆனா அமையணுமே அமையண்டா பொறுத்திருந்து பாரு ஏதோ உன் நம்பிக்கை பழிச்சா சரிதான் உன் புண்ணியத்துல நாங்க எல்லாம் நல்லா இருப்போம் அதுக்காக தான் இவ்வளவு நேரமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் என்ன நீ ஏதாவது முக்கியமான விஷயமா பிரகாஷ் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை உடனே வர முடியுமா ஆ தவற டேய் என்ன டிராப் பண்ணா தேவையில்லாமல் ஏய் ஓபன் பண்ணு ஏய் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவ்வளவு அடமெண்டா உட்கார்ந்துட்டு இருக்க ஏதிரி காட்டு பாக்கலாம் மேம் 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 ப்ளீஸ் இரு ப்ளீஸ் பாக்கலாம் மேம் அடடா என்ன வெச்சிருக்கேன் பாக்கலாம் என்ன வெச்சிருக்கேன் பாக்குறேன் இரு ஏய் கூட என்னப்பா இது என்னப்பா பண்றது பழைய சோறு எங்க அத்தை தான் கொடுத்தாங்க ஆமா
அவங்களுக்கு அதா ஸ்பெஷல் சாப்பாடு. அந்த நாத்தத்தை நாம தப்பிக்கணும்னா இவ தனியா சாப்பிட்டா பத்தாது. இந்த பில்டிங்கை விட்டு வெளிய போகணும். இத எப்படி சத்திய சாப்பிட முடியும்? என்ன பிரபா பண்றது? உனக்கே தெரியும். எங்க மாமா வீட்ல தஞ்சமா இருக்கும். அவர் மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவு. எங்க அத்தைக்கு எங்களை கண்டலே பிடிக்காது. எனக்காவது இந்த பழைய சோறு என் தங்கச்சிங்களுக்கும் என் அம்மாவுக்கும் இது கூட கிடைக்குதான்னு தெரியல. ஹலோ, என்ன எல்லாம் அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? இதுதான் சாக்குன்னு லஞ்ச் டைம் அதிகமா எடுத்துக்காதீங்க. சீக்கிரமா சாப்பிட்டு போய் வர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. பரவாயில்ல சத்யா, வா, என் சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்ல பரவாயில்ல பிரபா, நான் இதையும் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் பிரபா, சொன்னது கேட்டுச்சுல்ல? சீக்கிரமா சாப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணு. நீ சாப்பிடு. என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே, குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர்ன்னு. அந்த மாதிரி விதவிதமா ட்ரெஸ் போட்டுட்டு மினிக்கிட்டு வரவளுக்கு ஒரு நேரம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்க தெரியாது? நாலு பேர் ஒன்னா சாப்பிடுற இடத்துல எப்படி நாகரிகமா மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது? கொஞ்சம் கூட நாகரிகமா நடந்துக்கிறது இல்ல. கிட்ட எதையாவது சொல்லிட்டு செய்றியா? உன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யறது. அடிக்கு அடியும் வாங்கிக்கிட்டு வேற ஏன் தொலைச்சிட்டு வந்து நிக்கிற? நமக்கு எதுக்கடி பெரிய இடத்து பொல்லா பெல்லா? அம்மா, ஆனது ஆயிப்போச்சு. நீ ஏமா நொய் நொய்ங்கிற? என்னாச்சு? நீ திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. இன்னைக்கு உங்க அண்ணன் கடைக்கு வந்து பெரிய கலாட்டம் பண்ணிட்டாரு. என்ன நீயாச்சு? ஐயோ, முகலாம் வீங்கின மாதிரி இருக்கு. உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இருக்கட்டும், வீட்டுல போய் வச்சுக்கிறேன். நீங்க போய் அப்படி எல்லாம் பண்ணிடக்கூடாது. அடுத்து உங்க பேச்ச கேட்டு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. இப்போ கடைக்கு வந்து அடிக்கவும் செஞ்சுட்டாரு. எப்பவும் எடுப்பார் கைப்பிள்ளையாவே இருக்காரு. இதையே தன் குடும்பத்துக்காக செஞ்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த தின்னு தூங்கி பயல ஒரு கை பாத்துடுறேன். தம்பி, ஆயிரந்தா இருந்தாலும் அவரு என்னோட புருஷன். அவருக்கு ஒண்ணுன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பொண்ணு நான் கிடையாது. கொஞ்ச காலம் நாளும் நான் அவரோட வாழ்ந்திருக்கேன். மத்த ஆம்பளைங்களை விட எவ்வளவோ நல்ல குணங்கள் அவர்கிட்ட இருக்கு. ஏதோ அப்பப்போ தன் தேவைக்காக காயத்ரி அக்கா கிட்ட காசு வாங்குவாரு. அவங்க சொன்ன மாதிரி ஆடுறதுதான் அவர்கிட்ட இருக்கிற கெட்ட குணமே. மத்தபடி அவரை குறை சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கையில தான் என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவரோட சேர்ந்து வாழலான்னு ஆசை வச்சிருந்தேன். அதுக்கும் இப்ப இடைஞ்சல் வந்துருச்சேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத சொல்றதுக்கு தான் உங்களை இங்க வர சொன்னேன். புரியுதண்ணி. ராஜு, இனிமே உங்க விஷயத்துல தலையிடாம நான் பாத்துக்கிறேன். தம்பி, நீங்க என்ன தம்பி மேல மேல வம்பிழுத்து விட்டுருவீங்க போல இருக்கே. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப ஆத்திரப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல தம்பி. விட்டுருங்க. இப்படி ஏதாவது தொந்தரவு செய்வாங்கன்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் வாழப்போற ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமேன்ற எண்ணத்துலதான் நாங்க வந்தேன். ஆனா அவங்க இவ்வளவு தூரம் மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன பண்றது, என் விதி. பட்டு அனுபவிச்சுதானே ஆகணும். நீங்க அவர்கிட்ட மேற்கொண்டு சண்டை போட்டு பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க. உங்க அண்ணன் தம்பி போட்டிக்கெல்லாம் நாங்க ஈடுகொடுக்க முடியுமா? எங்களை எங்க போக்கிலே விட்டுருங்க. நீங்க அவ ஏதோ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத வச்சு அரவயரோ கால்வயரோ கழுவிட்டு இருக்கோம் நாங்க. இல்லம்மா, இதை இப்படியே விட்டா கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. துரத்தி துரத்தி தொலை கொடுப்பாங்க. அன்னைக்கு நிலைமையில உங்க அண்ணனுக்கு யாருமே பொண்ணு தர மாட்டேன்ட்டாங்க. நாங்களும் வேற வழி இல்லாம எங்க தகுதிக்கு மீறி சம்பந்தம் பண்ணிக்கிட்டோம். மாப்பிள்ளைக்கு வேலை இல்லைனாலும் கௌரவமான குடும்பம், பெரிய குடும்பம், நல்ல விதமா வச்சு பாத்துக்குவாங்கன்னு தான் என் பொண்ணு உங்க வீட்டுல கட்டி கொடுத்தேன்.
பெரிய வசதி வாய்ப்பு இல்லைனாலும் வயிற்று பாட்டுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைச்சோம். ஆனா அதுக்கும் வழி இல்லாம காதல மூக்கல இருந்ததெல்லாம் பறிச்சுக்கிட்டு வயிற்று பிள்ளையோட துரத்தி விட்டுட்டாங்க. இப்ப என்னடானா வேலைக்கும் ஒலை வச்சுட்டாங்க தம்பி. நாங்க என்னதான் பண்றது? அம்மா, இதெல்லாம் தம்பி கிட்ட சொல்லி ஏமா சங்கடப்படுத்திட்டு இருக்க? அதுக்கு இவர் என்னமா பண்ணுவாரு? சும்மா இருடி, என் ஆதங்கத்தை பேசியாவது நான் ஆத்திட்டு போறேன். ஏன்பா, நீ அப்பப்ப இங்க வந்து பாத்துட்டு போறதுனால என்னைக்காவது ஒரு நாள் புருஷன் பொண்ணாட்டிய சேர்த்து வைப்பேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த. இப்ப அந்த நினைப்புலயே மண்ணு விழுந்துருச்சு. என் காலத்துக்கு பின்னால இந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுமோங்கிற கவலை நேத்துல இருந்து என் மனச அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீ ஆத்திரை படுறத பார்த்தா இந்த பிரச்சனையை மேலும் பெருசாக்கிடுவியோன்னு பயமா இருக்குப்பா. ஏமா, சொன்னா கேட்க மாட்டேன். அவர் வந்து அடிச்சுட்டு போனதுக்கு இவர் என்னமா பண்ணுவாரு? ஏதாவது சொல்லி புலம்பிட்டு இருக்காதுமா, அதுவே அவங்க வீட்டுல பெரிய பிரச்சனையா எடுப்போது. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க அண்ணி, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னவோ இந்த பிரச்சனையை இதோட விட்டா நல்லதுன்னு தோணுது. உங்க கவலை எனக்கு புரியுது அண்ணி. நான் கொஞ்சம் முன் யோசனையோட இந்த வேலையை செஞ்சிருக்கணும். இதெல்லாம் அண்ணியோட வேலைதான். அண்ணி ஏவி விட்டுதான் ராஜு உங்களை வந்து அடிச்சிருக்கான். அடிக்க ஏவி விட்டவங்களுக்கு எங்க எப்படி வைக்கணுமோ அப்படி வைக்கிற ஆப்பு. அப்பதான் அவங்க வாலாட்ட மாட்டாங்க. ஏண்டி, இந்த தம்பி போற வேகத்தை பார்த்தா மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணிடும் போல இருக்கே. And about the other things, e-joint venture. And moreover, it is registered in India. Thank you very much. And last year's ISO... In 1995, I'll just continue. CMM level will be the specification about the and about the advantages. Gayatri, what's going on here? Sorry sir, I'm... Let's finish this meeting. See you all again. Sir. Hello sir. How are you sir? How are you Mr. Prakash? Fine sir, thank you. Unga job vishayam ennaachu? Job vishayam... சொல்லுங்க. எஸ் சார். கம். எடுத்துடலாமா? கேட்கவே கஷ்டமா இருக்கு. அவ்வளோ பேருக்கு முன்னாடி நீ எப்படி துடிச்சிருப்ப? ஸ்டார் ஹோட்டலில் பழைய சொத்தால் அசிங்கப்படுறது ரொம்ப கொடுமை. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரில.
உங்க ஜிஎம்மும் ஒரு லேடி தானே, எதுக்கு உன்ன வேணும்னு இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? அவங்க தங்கச்சிக்குன்னு நினைச்சிருந்த வேலையில தான் நான் சேர்ந்துட்டேன். எம்டி வேற திறமைசாலின்னு பாராட்டிட்டாரு. எல்லாம் அந்த பொறாம தான். இப்படி எல்லாம் கூடவா மனுஷங்க இருப்பாங்க? எல்லாம் எங்க அம்மாவால வந்தது. உங்க ஜிஎம் விட பழைய சொத்து கொடுத்து அமிச்சாங்களே எங்க அம்மா, அவங்கள சொல்லணும். தாம் பொண்ணுக்கு வெரைட்டிஸ் உனக்கு மட்டும் பழைய சொரா. என்ன அநியாயம் இது? எங்க அம்மா ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சுரேஷ் பிளீஸ், அத்தைய பத்தி எதுவும் சொல்லாத. அவமானப்பட்ட வழியை திருப்பி காட்டுறாங்க அவ்வளவுதானே. அவமானம் ஒரு மோசமான அனுபவம். எங்களால அத்தை ரெண்டு தடவை அவமானப்பட்டிருக்காங்க. ஒரு தடவை அப்பாவால, இன்னொரு தடவை மாமாவால. அந்த கோவத்தையும் ஆத்திரத்தையும் எப்படிதான் வெளிக்காட்டுவாங்க? இன்னைக்கு நான் அவமானப்பட்ட நிமிஷத்துல மனசுல என்னென்னமோ செய்யணும்னு தோணுச்சு. அப்புறம் நிதானமா யோசிச்சு பார்த்தா கோவப்படுறதால எதையுமே சாதிக்க போறதில்ல. அவமானத்தை சகிச்சுக்கிறது தான் சரின்னு முடிவு பண்ணிட்டு அமைதியாயிட்டேன். என் சூழ்நிலை அப்படி முடிவு பண்ண, அத்தையும் அதே மாதிரி முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லையே. இன்னைக்கு சம்பவத்துக்கு அப்புறம் அத்தை மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச வருத்தம் கூட இல்லாம போயிடுச்சு சுரேஷ். என்ன அப்படி பாக்குற? கொஞ்ச நாள் அனுபவம் நீ எப்படி எல்லாம் பேச வைக்கிறதுன்னு பாக்குறேன். Excuse me, sir. சாப்பிடு. என்னாச்சு? என்னாச்சு? நான் இப்படி மணக்க மணக்க சோடா சாப்பிடுறேன். ஆனா வீட்டுல தங்கச்சிங்களும் அம்மாவும் மூணு வேலையும் பழைய சோறும் மிச்சம் மீதியும் தானே சாப்பிடுறாங்க. அதான் கெல்ட்டியா இருக்கு. புரியுது, டோன்ட் வரி, எல்லாம் சீக்கிரம் மாறும். எங்க அம்மாவோட இன்னொரு முகத்தை நாங்களே இப்பதான் பாக்குறோம். அவங்களை சீக்கிரம் சரி பண்றதுக்கு நான் முயற்சி செய்யறேன். அது வரைக்கும் நான் உனக்கு ஒரு உத்தரவாதம் தரேன். எங்க அம்மா பண்ற கொடுமையெல்லாம் பேலன்ஸ் பண்ற மாதிரி நானு அப்பா சுஜாதா எல்லாம் உனக்கு சப்போர்ட்டா இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அதை நாங்க பாத்துட்டோம். இத நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டோம். காலில இருந்து எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன். சாப்பிடு. சாரி சுரேஷ், நீ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உன்னை டல்லா உரிமையோட நீ என் கூட இவ்வளவு ஷேர் பண்றதே எனக்கு சந்தோஷம். இது மட்டும் இல்ல, நீ வேற எதை பத்தி வேணா என்கிட்ட தயங்காம கேட்கலாம். தேங்க்ஸ் சுரேஷ். என்னது தேங்க்ஸ்ல சொல்லிக்கிட்டு? ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியா சத்யா? சாதாரணமா தானே பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஏன் இப்படி ஒரு வார்த்தை? ஓகே, ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், கார்த்திக் சுத்தமா மறந்துட்டியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு ஃபிக்ஸான மேரேஜ் அரேஞ்சா இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஈர்ப்பு இருந்தது உண்மைதானா? நான் அதை மறுக்கல சுரேஷ், ஆனா அது நீடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. கார்த்திகை பத்தி நல்ல ஒப்பீனியன் உனக்கு இருக்கும் போது நான் உனக்காக கோயம்புத்தூர் போய் பேசிட்டு வரல தப்பு இல்லையே. நல்ல ஒப்பீனியன் இருந்தா தானே? சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதிராக அமைஞ்சிட்டதால மனசுல ஒருத்தர் கொடுத்த இடத்த தூக்கி போட்டுற முடியுமா? முடியாதுதான். பட் கார்த்திக் மனசுல நான் இல்லாதப்போ எப்படி கார்த்திகை நினைச்சிட்டு இருக்க முடியும்? அவர் மனசுல இருந்து உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு எப்படி சொல்ற? மேரேஜ் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் போன்ல பேசுனீங்களா? சில விஷயங்களை பேசிதான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அன்னைக்கு மனமேடையில இருந்து எந்திர கார்த்திக்னு அவங்க அம்மா சொன்ன உடனே அவர் எந்திரிச்ச வேகம் இருக்கே, அத சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் சுரேஷ். இப்ப சொல்றேன், ஒரு செகண்ட் கூட என்ன கன்சிடர் பண்ணாம எந்திரிச்சாரு. அப்படி பயம் நிறைஞ்ச ஒருத்தரோட வாழ்ந்துட கூடாதுன்னு என் அப்பா இறந்து தடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நிஜமாவே சொல்றேன் சுரேஷ், அந்த வகையில நான் பாதுகாப்பு அடைஞ்சிட்டதான் நினைக்கிறேன். கார்த்திக் பத்தி பேசவே எனக்கு விருப்பம் இல்ல. சாரி சுரேஷ். சார், வேற ஏதாவது வேணுமா? சார், உனக்கு வேற ஏதாவது வேணுமா? மாதுளம் ஜூஸ் சாப்பிடுவல்ல? ரெண்டு மாதுளம் ஜூஸ். ஓகே சார், கொண்டு வரேன். சோ உனோட ஃபியூச்சர் பிளான்? எனக்கான கல்யாண முயற்சியில குடும்பமே நிர்கதியா நின்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு மூத்த பொண்ணானா வேற என்ன யோசிக்க முடியும்? பெருசா இல்லைனாலும் தாரணிக்கும் அஞ்சலிக்கும் நிம்மதியான வாழ்க்கை அமைற வரைக்கும் என் மனசாட்சி என்ன தூங்கவே விடாது. அதுக்கு பின்னாடி என் அம்மாவுக்கு ஆதரவா நான் கை கொடுத்தே ஆகணும் சுரேஷ். ஒரு விஷயம் சத்யா. என்ன? நீ ஒரு கருத்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வேற எதுவும் பேச தோண மாட்டேங்குது. அதுக்கு காரணமே நீதான். எப்படி? அப்படிதான்.
ஆச்சு. மனசு துவச்சு நல்ல வெயில காய வச்ச மாதிரி ரொம்ப கிளியரா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் தி சான்ஸ். வேடிக்கை பாக்குறீங்க அண்ணி அவமானப்படுத்தும் யார் இருந்தாலும் அவனை விட மாட்டேன். என் உயிரே போனாலும் விட மாட்டேன். உயிரே போனாலும் விட மாட்டேன். என்னடா இது, முந்தியெல்லாம் குடிப்பேன் சாப்பிடுவேன் செவனேன்னு கிடப்பேன், இப்ப ஏன்டா இப்படி? விடக்கூடாதுமா, விடக்கூடாது. அண்ணிய அண்ணிய கல்யாண மேடையில எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாமா? ஐயோ, என் தெய்வ மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். ஐயோ, அவமானப்படுத்திட்டாங்கயா, அவமானப்படுத்தாங்க. அண்ணியோட குட்டை உடைச்சா உனக்கு ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருதோ? அவங்களுக்கு கேக்குறதுக்கு ஆம்பளை இல்லைன்னு தானே கை நீட்டி அடிச்ச ஒண்ணு. டேய், அவளை அடிச்சா உனக்கு என்னடா? ஏய், தம்பின்னு கூட பார்க்க மாட்டா, நல்லா கேட்டுரும் அப்புறம். என்ன புரிஞ்சுதா? கட்டின பொண்டாட்டிய வச்சு வாழ துப்புல்ல. அன்னைக்கு ஆதரவா கட்டின பொண்டாட்டிய கடையில வச்சு அடிச்சதும் இல்லாம என்ன ஏதோ கேப்பேங்கிறாங்க. என் வாய கிட்ட என் பொண்டாட்டி நான் அடிச்ச உடக்கிறாரா? உனக்கு இந்த ஓட காலுக்கு என்ன விடா? ஐயோ கடவுளே, கேட்க கூடாத வார்த்தை எல்லாம் கேட்க வச்சுட்டியே. வெளியில மானம் தான் போச்சு, கொஞ்சம் நஞ்சு இருக்கிற மானத்தை ஏன்டா அப்படி வாங்குறீங்க? வா 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 வா. இந்த வீட்டுக்கு நீ தானே பெரிய மனுஷன். ஏன் பொண்டாட்டி அடிச்சா இவனுக்கு எங்க வலிக்குது? இவனுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? உனக்கும் அணிக்கும். டேய் பிரகாஷ், வேணாண்டா, அவன் தான் ஏதோ குடிகாரம் உளறிக்கிட்டு இருக்கான். நீ ஏண்டா அவனுக்கு சரிக்கு சரியா பேசிக்கிட்டு இருக்க? இதான் படிச்ச பையனுக்குள்ள லட்சணமா? பின்னடப்பா, அவன் பேசுனது கேட்டீங்கல? டேய், அவன் பேசுனதுல என் பாதி உசுறு போயிடுச்சு, மீதி உசுறு போற மாதிரி நீ ஏண்டா பேசுற? கொஞ்சம் பொறுமையா பேசக்கூடாதா? ரொம்ப நல்லா இருக்கு. அவனை ஏத்து விட்டுட்டு இப்ப சமாதானப்படுத்த மாதிரி நடிக்கிறியா? உன்னெல்லாம் அண்ணி எப்படி காட்சி எடுத்தாலும் உனக்கு சொரணையா இருக்காதியா? டேய், கொஞ்சம் சும்மா இருற. இது தெய்வம் வந்துச்சு இப்ப பாரு. நீ வர, நான் ஆபீஸ்ல டென்ஷன்ல வர, நீ வர பூச்சி கட்டறியா, போடி. ஏமா ஏமா, குழந்தை போய் இப்ப தள்ளி விடுற. நான் என்ன டென்ஷன்ல வரேன்னு குழந்தைக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு எப்போதும் விளையாடுதான். ராகினி, நீ குழந்தை கூட்டு போ, நீ உள்ள போ. நீ வாமா. ஏய் அடி போ. அர்ச்சி, என்ன அண்ணியாரே கோவம் இருக்கீங்களோ? ஓ, அப்படிலாம் முறைக்காதீங்க, நான் சின்ன பையன், பயந்துருவேன். அண்ணி வந்து உங்களை. நீ எதுக்கு அண்ணி வேலை செய்யற இடத்துக்கு போயிருந்த? ஓஹோ, இந்த மொறப்புக்கு அதான் காரணமோ? பொண்டாட்டிய புரிஞ்ச அர்த்ததாசன் நீ தாண்டா. தெரிஞ்சு அவனுமா அண்ணியாரே? எங்க எம்டி கிட்ட என்னடா பேசிட்டு இருந்த? மிஸ்டர் அசோக் மிஸ்ரா கிட்டியா? அவரு உங்க எம்டி இல்ல? நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? யா, ஏன் இருக்க கூடாதா? அவரு உங்ககிட்ட கேட்டதா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா? நீங்க அவரு கீழே வேலை செய்றீங்க, அவர் உங்க பாஸ், அதை புரிஞ்சுக்கங்க. நீ எப்படி எங்க எம்டிக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்? நீயே ஒரு பொறுக்கி. ஹலோ, கொஞ்சம் நிறுத்துங்க. நான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் பொறுக்கி. மிஸ்டர் அசோக் மிஸ்ரா போல ஜென்டில்மேன் கிட்ட நான் ஜென்டில்மேன். அப்படின்னா அண்ணி நீ பொறுக்கின்றியா? அப்படின்னு நான் சொல்லல, நீ தான் சொல்ற. என்ன, ஒரு தடவை சொன்னா செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.